என்ன சொல்ல வரவ போறவன்டெல்லாம் பேசிட்டு இருக்காளா? உங்களுக்கு இதே வேலை, நம்ம தான் கடைசி வரைக்கும் வச்சு ஆளு. என்ன பண்ண மருந்து குடிப்பாங்க, அந்த மருந்தை நான் குடிச்சேன். அப்படி என்ன மருந்துங்க வீட்டில் வச்சிருக்கீங்க? என் வீட்டில் ஒரு மருந்தும் கிடையாதுங்க. நேற்று நைட்டு அவர் குடிச்சிட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கீங்க. பாவி சொன்னதை கேட்கவே இல்லை. கொஞ்சம் கூட அறிவில்லை அங்க. பிள்ளை முன்னாடி என்ன வைக்கணும் ஏது வைக்கணுங்கிறது அறிவில்லை. பிள்ளை முன்னாடி இப்படியே பண்ணுவீங்க, எல்லாம் பொம்பளையாமா? பிள்ளை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கூட பார்க்க மாட்டீங்க. எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா? இப்ப கொஞ்ச நாள் என் பிள்ளைய நான் இழந்திருப்பேன்ல. நான் என்ன பண்ணேன்? உன்னாலதான் எல்லாமே. முத இவனை செக் பண்ணுங்க டாக்டர். இருங்கம்மா பாக்கலாம். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. உங்களுக்கு நுரையீரல் ரொம்ப பாதிப்பட்டிருக்கு. இனிமேலாவது கொஞ்சம் குடிக்கிறத குறைங்க.
என்னால குடிக்காம இருக்க முடியல டாக்டர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் கை காலெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது டாக்டர். கவலைப்படாதீங்க, இதுக்கு நல்ல தீர்வு இருக்கு. நம்ம திருநெல்வேலியிலேயே ஸ்ரீபுரத்தில் தீபம் மறுசுழற்சி மையம் இருக்கு. அவ்வளவு ஏன் ரோஸ்மரி ஹாஸ்பிட்டல் ஷீஃபா மையம் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் எடுத்து டேப்லெட் மெடிசின் எல்லாம் கொடுத்து உங்கள் கவலையை உங்கள் இது மதுவை தீர்த்திடுவாங்க. கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க டாக்டர். நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணுறேன். ஆ, நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். ஏய் மாப்பிள்ளை, என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாடா. என்ன வாடா, போய் நம்ம ஜாலி பண்ணுவோம். இல்லைடா, இது எனக்கு இனிமேல் முடியாது. இனிமேல் எனக்கு என்னோட குழந்தைங்களும் என்னோட குடும்பம் தான் முக்கியமா. குடும்பம் மண்ணில தூக்கிப்பட்டு வாடா, நம்ம ஜாலி பண்ணுவோம். நீனு வா, உனக்கும் கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. நீ வரல, போகட்டு. இனிமேல் குடிக்கிறது நிப்பாடணும்ப்பா. அம்மோ அம்மோ, வீட்டில் இருக்கியா? வந்துட்டீங்களாங்க. இப்ப எப்படி இருக்குங்க? ஆ, நல்லா இருக்கேன். பாப்பா எங்க? பாப்பா இந்த வராங்க. எப்போ வந்தீங்கப்பா? நான் இன்னைக்கு தான்ப்பா வந்தேன். சே, இனிமே என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருப்பேன். குடிப்பழக்கத்தை விட்டுட்டு நான் இனிமேல் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன். என் புருஷன் திரும்பிட்டான். கொஞ்ச நாள் என் பிள்ளைய நான் இழந்திருப்பேன். என் புருஷன் திரும்பி நல்லபடியா எனக்கு கிடைச்சிக்கிட்டான். நன்றிமா.